ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முன்னதாக ஆன்மீக தலைப்பு செய்திகள் காஞ்சிபுரம் அருள்மிகு அம்மன் கோவில் ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தங்கரத புறப்பாடு சென்னை மேற்கு சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோவில் கருட சேவை பெரிய திருவடி மீது அமர்ந்து காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாள் விருதுநகர் திருச்சுழி அருள்மிகு திருமேனிநாதர் கோவில் ஆடி தபசு திருவிழா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் திருச்சி உறையூர் பஞ்சவரணேஸ்வரர் கோவில் ஆடி உற்சவம் உதங்க மகரிஷிக்கு அம்பிகையுடன் காட்சி கொடுத்த ஐவண்ண பெருமான் காஞ்சிபுரத்தில் புகழ் பெற்ற அருள்மிகு அம்மன் தேவஸ்தானத்தில் தங்கரத புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக வாகன மண்டபத்தில் ஸ்ரீ லட்சுமி சரஸ்வதியுடன் உற்சவர் ஸ்ரீ காமாட்சி அம்மனை மேடை மீது சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் பிறகு முப்பெரும் தேவியர்களை கைப்பலகையில் நிறுத்தி திருக்குடைகள் பிடித்தபடி ஆலயத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தனர் வீதி உலா முடித்ததும் கோவிலை அடைந்த தேவியர்களை தங்க ரதத்தில் எழுந்தருளச் செய்து ஆரதி காண்பித்தனர் இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்க ரதத்தை உபயதாரர்கள் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடிக்க புறப்பாடு துவங்கியது கோவில் பிரகாரத்தை சுற்றி நாதஸ்வர மேனத்தாளங்களுடன் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் வலம் வந்து அருளினார் பிறகு மீண்டும் வாகன மண்டபத்திற்கு அடைத்துச் சென்று மேடை மீது அமர்த்தி அழகாக காட்சி கொடுத்த தேவியர்களுக்கு ஏகதீபம் நட்சத்திர தீபம் காண்பித்து கற்பூராரதி சமர்ப்பித்தனர் சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத்த பிரசன்ன வேங்கட்ட நரசிம்ம பெருமாள் கோவிலில் கருட சேவை நடைபெற்றது உற்சவர் பெருமாளுக்கு வெண்பட்டு உடுத்தி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர்மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்து பெரிய திருவடியான கருடன் மீது அமர்த்தியிருந்தனர் எம்பெருமானை கைகளில் தாங்கியபடி காட்சி கொடுத்த வைனதேயனும் ஆபரணங்களோடு அழகாக அருள் புரிய கற்பூராரதி காட்டப்பட்டது பிறகு பக்தர்களுக்கு சடாரி சாதித்ததும் கண்ணாடி சேவையோடு உற்சவ மூர்த்திகளை கோவில் பிரகாரத்தில் செய்தனர் சுவாமி முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாப கோஷ்டினருக்கு சடாரி சாதிக்கப்பட்டது சிறப்பு அலங்காரத்துடன் கருட பகவானும் சுவாமியும் காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டி மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பிரகார புறப்பாடு நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் புகழ்பெற்ற அருள்மிகு துணைமாலையம்மன் உடனுறை திருமேனிநாதர் சுவாமி கோவில் ஆடி தபசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதை முன்னிட்டு குண்டாற்று தபசு மண்டப பகுதியில் வெள்ளி ரிஷபத்தின் மீதுராக உற்சவர் ஸ்ரீ திருமேனிநாதர் எழுந்தருளினார் பட்டாடையுடன் பலவித மாலைகள் அணிந்தபடி சுவாமி திருக்காட்சி தந்தார் தபசு மண்டபத்தில் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு காசு மாலை பதக்க ஆபரணங்களுடன் கையில் ஜபமாலை ஏந்தி அருள்மிகு துணைமாலை அம்மனும் அருகே விநாயகரும் காட்சி கொடுத்தனர் இதையடுத்து குண்டாற்றங்கரையில் உற்சவரம்மன் எழுந்தருள ரிஷப வாகனருடனாக சுவாமி அம்பிகைக்கு தரிசனம் தந்தருளினார் வானவேடிக்கைகள் நடைபெற உற்சவருக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் நடைபெற்றது தொடர்ந்து அம்பிகைக்கும் பட்டு வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டன பின்னர் மாலை மாற்றுதல் வைபவம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பாக நடத்தப்பட்டது இதையடுத்து அருள்மிகு துணைமாலையம்மன் அம்மன் ஸ்ரீ திருமேனிநாதரை மும்முறை வலம் வந்து வணங்கினார் பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரதிகள் காட்டப்பட்டன ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்ததும் மீண்டும் கோவிலை நோக்கி புறப்பட்டனர் அருள்மிகு துணை அம்மனும் திருமேனிநாதரும் திருச்சி உறையூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலில் உதங்க மகரிஷிக்கு ஐவண்ண பெருமான் காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதையொட்டி சிவாலய வளாகத்தில் பிரியாவிடை சமேத்த உற்சவர் பஞ்சவரணேஸ்வரரை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர் காந்திமதி அம்மை புதுப்பட்டு சேலை பதக்க ஆபரணங்களுடன் வெள்ளி கிரீடமணிந்து காட்சி தந்தருளினார் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சர்வ அலங்காரத்துடன் அருள் பாலித்த பஞ்சமூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர் பிறகு வாகன மண்டபத்திலிருந்து தெய்வங்களை வெளியே அழைத்து வந்தனர் ஏராளமானோர் உற்சவ மூர்த்திகளை தரிசிக்க திருமுறை பாராயணம் நடைபெற்றது பின்னர் கோவில் வளாகத்தில் கோஷ்டத்தில் எழுந்தருளி இருக்கும் உதங்க முனிவருக்கு சுவாமி காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது விசேஷ அலங்காரத்தில் கையில் கமண்டலம் ஏந்தி ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலைகள் அணிந்தபடி முனிவரும் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலிக்க ஆதி தம்பதிகளுக்கும் முனிவருக்கும் கோபுர தீபம் காண்பித்தனர் இதைத் தொடர்ந்து மீண்டும் திருமுறை பாராயணங்கள் நடைபெற்றன ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர் சிவகங்கை நகரில் புகழ்பெற்ற அருள்மிகு அன்னை வீரமாகாளியம்மன் கோவில் பூச்சொறிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர் மூலவரம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி சிகப்பு பட்டுடுத்தி ஆபரணங்களுடன் எலுமிச்சை மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர் ஏராளமான பெண்கள் வண்ண மலர் தட்டுகளை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர் பிறகு மூலவர் அருள்மிகு அம்மனுக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து பூந்தட்டுகளை சமர்ப்பித்தனர் பிறகு பக்தர்கள் சமர்ப்பித்த நறுமண மலர்களால் வீரமாகாளிக்கு புஷ்பாபிஷேகம் செய்தனர் வண்ணமலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த அம்பிகைக்கு தீபாரதி காண்பித்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஈச்சமலை ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோவிலில் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது நான்கு திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மீது கால் மடித்து அமர்ந்தபடி அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர் தொடர்ந்து உற்சவ தெய்வங்களுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூப தீபம் சேலத்தில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு மாரியம்மனுக்கு பூச்சாட்டு விழா வைபவமாக நடைபெற்றது மூலவர் அம்மன் மஞ்சள் காப்பு சாற்றி கொண்டு மஞ்சள் பட்டுடன் ஆபரணங்களும் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் கொண்டு மலர் கிரீடம் அணிந்து விசேஷ அலங்காரத்தில் அழகாக திருக்காட்சி தந்தருளினார் பக்தர்கள் சமர்ப்பித்த வண்ண மலர்கள் நடுவே அம்பிகை அமர்ந்து அருள் பாலித்தார் உற்சவரம்மனுக்கும் மஞ்சள் பட்டுடுத்தி ஆபரணங்களோடு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு மாரியம்மன் மீது மலர்கள் தூவி வழிபட்டனர் நிறைவாக மூலவருக்கும் உற்சவருக்கும் கற்பூர அரத்தி காட்டப்பட்டது சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவேலுக்கை ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது கோவிலில் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு காவியாடை கட்டி மகிழம்பூ மாலையுடன் அரளி மலர்ச்சரம் சூட்டியும் உற்சவருக்கு பவித்திர மாலையும் அணிவித்தும் அலங்கரித்திருந்தனர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு தூபம் காட்டி கற்பூரத்துடன் கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் சுவாமியின் மலர்ச்சரம் மற்றும் சடாரி எடுத்து வந்து ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நிறைவாக சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கும் சடாரி சாதித்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோவிலின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு பால்குட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காவிரி கரையில் பம்பைகள் முழங்க காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடங்களை படித்துறையில் வைத்து பூஜைகள் செய்தனர் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பால்குடங்களை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து அருள்மிகு காளியம்மன் கோவிலை அடைந்தனர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆலயத்தில் மூலவரம்மனுக்கு தீபாரதி காட்டப்பட்டது கோவில் வளாகத்தில் உற்சவரம்மன் சிகப்பு பட்டுடுத்திக் கொண்டு சர்வாபரண பூஷிதையாக தரிசனம் தந்தருள பக்தர்கள் மலர்கள் தூவி வணங்க தீபம் காண்பித்தனர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீமடத்தில் சத்யநாராயண பூஜை நடைபெற்றது மடவளாகத்தில் வளாகத்தில் மரத்தால் பெருமாள் திருவுருவ சிலையையும் தாயாரையும் மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர் அலங்கார பிரியனுக்கு தலைப்பாகை அணிவித்து காதனைகளுடன் திருநாமம் இட்டு முத்தாரங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் தாயாரும் மஞ்சள் பட்டுடுத்திக் கொண்டு சாய கொண்டையுடன் கையில் பச்சை கிளி ஏந்தி ஆண்டாள் நாச்சியாராக அருள் பாலித்தார் ஸ்ரீ சத்யநாராயணா திருவுருவ படத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி தெய்வங்களுக்கு அர்ச்சகர் உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சித்தபடி இருக்க பக்தர்களும் வண்ணமலர்களால் நாமாவளிகள் கூறி பக்தியுடன் அர்ச்சனை செய்தனர் பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் ஆரத்திகள் காட்டப்பட்டன திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு எல்லையம்மன் கோவிலில் ஆடி ஊஞ்சல் சேவை நடைபெற்றது இதை முன்னிட்டு உற்சவரம்மனை தாமரை பீடத்தின் மேல் அமர்த்தி தோல் மீது சுமந்து கோவிலின் வெளியே எழுந்தருளச் செய்தனர் நீலப்பட்டுடுத்திக் கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் கிரீடமணிந்து மலர்பிரபையும் கைகளில் கரும்பும் பச்சை கிளியும் ஏந்தி அம்பிகை விசேஷ அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருளினார் பக்தர்கள் தரிசித்ததும் உற்சவரம்மனை கோவிலின் உள்ளே அடைத்து வந்து ஊஞ்சலில் கொலுவருக்கச் செய்தனர் ஊஞ்சல் ஆடியபடி காட்சி கொடுத்த அருள்மிகு எல்லை அம்மனுக்கு பல்வேறு தீபாரதிகள் காண்பித்தனர் திரளான பக்தர்கள் ஊஞ்சல் சேவையில் பங்கேற்று பரவசத்துடன் அம்மனை தரிசித்தனர் மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மும்மூர்த்தி விநாயகர் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது கோவில் மூலஸ்தானத்தில் மூன்று விநாயகர் பெருமான்கள் அமர்ந்து விசேஷ அலங்காரத்தில் அருள் பாலித்தனர் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர் பிரதான விளக்கிற்கு அர்ச்சகர் திருநாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சிக்க பெண்களும் பஞ்சமுக விளக்குகளுக்கு பக்தியுடன் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் மங்களவாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்று பரவசமடைந்தனர் கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுயம்பு சித்தி விநாயகர் கோவிலில் குடிக்கொண்டுள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது அஷ்டபுஜங்கள் கொண்டு அமர்ந்தருளும் வாராகிக்கு தேன் பால் தயிர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் வண்ணப்பட்டுச்சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளுடன் கண்ணாடி வளையல் மாலைகள் அணிவித்து ஸ்ரீ வாராகியை அழகாக அலங்கரித்தனர் அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு மகாகற்பூரா ஆரத்தியுடன் தீபாரதி காட்டப்பட்டது ஏராளமானோர் அருள்மிகு வாராகியை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த சாத்தம்பாடி பெரிய குளத்துக்கரையில் இருக்கும் அருள்மிகு அய்யனார் கோவில் புறவு எடுப்பு விழா நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக அருள்மிகு அய்யனார் கோவில் எதிரே ஏராளமான பக்தர்கள் பலவித வடிவிலான மண்குதிரைகளை வைத்து வர்ணம் பூசி அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர் காவல் தெய்வங்களான ஐயனார் செங்கிடாமுனி பிடாரியம்மன் ஆலடியான் திருவுருவ சிலைகள் நாகர் சிலை உள்ளிட்ட தெய்வ சிலைகளையும் சுடுமண்ணால் செய்து சுமந்தபடி முன்னே செல்ல மண்குதிரைகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் புறப்பட்டனர் பல்வேறு வீதிகள் வயல்வெளிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புரவி எடுப்பு விழாவில் பங்கேற்று கோவில் எதிரே உள்ள மைதானத்தில் மண் குதிரைகளை சமர்ப்பித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் மூலவர் ஆடி மாத திருவிழாவின் ஒரு பகுதியாக விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மூலவரை சேவித்தபடி சிம்ம வாகனம் அமர்ந்திருக்க சிரசிற்கு முகக்கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர் மூலவர் அருள்மிகு வெக்காளிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் தங்க காதுகாப்பும் வெள்ளி தீஜ்வாலை கிரீடமும் அணிவித்து கருமாரியம்மனாக அலங்காரம் செய்திருந்தனர் திருக்கரங்களில் சூலம் வாள் உடுக்கை குங்குமம் ஆகியவற்றை ஏந்தி ஸ்ரீ கருமாரியாக காட்சி கொடுத்த வெக்காளியம்மனுக்கு தீபாரதி காண்பித்தனர் ஏராளமான பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்தில் அருள் புரிந்த ஸ்ரீ வெக்காளியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்துள்ள புராண சிறப்பு மிக்க அருள்மிகு ஆனந்தவல்லியம்மன் சமேத்த சோமநாதர் கோவிலில் ஆடி தபசு விழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் அம்பாள் கிளி வாகனத்தில் சிவாலய வளாகத்தில் கிளி வாகனத்தின் மீது உற்சவர் அருள்மிகு ஆனந்தவல்லியம்மனை அமர்த்தியிருந்தனர் அம்பிகைக்கு தங்க பாத கவசங்களுடன் தண்டை பூட்டி பச்சை பட்டுடுத்தி நவரத்ன இரட்டை கிளி பதக்கம் பவள மாலை காசு மாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிவித்து காதுகாப்பு தந்து சாயக்கிரீடம் சூட்டி மலர் மாலைகளுடன் அலங்காரம் செய்திருந்தனர் பச்சை கிளி வாகனத்தின் மேல் அழகாக அமர்ந்தபடி அருள் பாலித்த தேவிக்கு தூபத்துடன் ஏக தீபம் கோபுர தீபம் நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரதிகள் காண்பித்தனர் தொடர்ந்து மகா கற்பூரம் காண்பித்ததும் திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர் பொதுஜன சேவை முடிந்ததும் மூஷிகன் மேல் எழுந்தருளிய விநாயகர் முன்னே செல்ல உற்சவரம்மனை கோவலின் வெளியே சுமந்து வந்தனர் கிளி வாகனத்தில் சர்வ அலங்காரத்துடன் அமர்ந்தபடி காட்சி கொடுத்த அம்மனை வீதி உலா அழைத்து வந்தனர் ஏராளமானோர் ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சை இடையாற்றில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது இதை முன்னிட்டு மூலவரம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி கற்கள் பதித்த கிரீடம் அணிவித்து விசேஷமாக அலங்கரித்திருந்தனர் மலர்பிரபை கொண்டு அழகாக காட்சி கொடுத்த மகா மாரியம்மனுக்கு நாமார்ச்சனையுடன் தீபாரதி காட்டப்பட்டது கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது அமர்ந்திருந்த உற்சவருக்கு நீல கரை வைத்த வெண்ணிறப்பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் பிரபையுடன் கிளிமாலையும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர் நாதஸ்புர மேனத்தாளங்கள் முழங்க ஊஞ்சல் ஆடியபடி அம்பிகை அருள் புரிய ஏராளமானோர் தரிசித்து வழிபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற அருள்மிகு காரைக்காலம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா நடைபெற்று முடிந்து விடையாற்றி உற்சவத்து நிறைவாக ஸ்ரீ காரைக்காலம்மையார் உற்சவ மூர்த்தி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார் மூலவர் அம்மனுக்கு நீலப்பட்டுச் சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து தீபாரதி காண்பித்தனர் பிறகு மல்லிகை மலர் தோரணங்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ரதத்தில் நின்று அருளிய உற்சவருக்கும் மகா தீபாரதி காட்டப்பட்டது பிறகு வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவருக்கு கற்பூரம் காண்பித்ததும் வீதி உலா துவங்கியது சர்வ அலங்காரத்துடன் மின்வுளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி உலாவந்த ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர் பிறகு மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவ மூர்த்திக்கு ஒய்யாளி சேவை நடத்தி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் உள்ள அருள்மிகு சேற்றுக்கால் பிடாரி செல்லையம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமானோர் அம்மனை தரிசித்து பொங்கல் வைத்து வழிபட்டனர் மூலஸ்தானத்தில் சந்தன காப்பு அலங்காரத்துடன் அபயம் காட்டியபடி அமர்ந்து அருளும் பிடாரி அம்மனுக்கும் அலங்காரத்தில் காட்சி கொடுத்த தேவியர்களுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வணங்கி வழிபட்டனர் கோவில் வளாகத்தை சுற்றிலும் பக்தர்கள் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி அடுத்து அமைந்திருக்கும் சித்தஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு சிவகாளியம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலமும் மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனையும் நடைபெற்றன மூலஸ்தானத்தில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு மஞ்சள் காப்பு சாற்றி கண் மலர்களுடன் சூரிய சந்திர பதக்கங்கள் வைத்து காளி தேவியாக அலங்கரித்திருந்தனர் சுதை சிற்ப வடிவில் அமர்ந்தருளும் அம்மனுக்கு தங்க தீஜ்பாலை கிரீடமும் ஆபரணங்களும் பூட்டி அலங்கரித்திருந்தனர் பிறகு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் தீச்சட்டிகளையும் பால் குடங்களையும் சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர் ஊரை சுற்றி வலம் வந்து கோவிலை அடைந்ததும் உற்சவரம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பால் மற்றும் மஞ்சள் நீர் கொண்டு சஹசிரதாரை வழியே அபிஷேகம் நடைபெற்றது நிறைவாக மூலவருக்கு நாமார்ச்சனையுடன் தீபாரதி காண்பித்தனர் திருவிழாவின் ஒரு பகுதியாக சிறுமியர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் புகழ்பெற்ற ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவில் ஆடி பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி தேரடியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத்து உற்சவர் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாளை எழுந்தருள செய்திருந்தனர் தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது திருத்தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் கற்பூர அரதி காண்பித்தனர் இதையடுத்து பக்தர்கள் வடம் பிடிக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது பச்சை மற்றும் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட தேர் ஆடி அசைந்தபடி ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தது ஏராளமான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று தாயார்கள் சமேத்து உற்சவர் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாளை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரையில் லட்சுமிபுரம் மேல்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ருத்ரமாதேவி கோவிலின் ஏழாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது கோவிலின் மேல்தளத்தில் பத்து திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தியபடி பிரம்மாண்ட திருமேனி கொண்டு உக்ர கோலத்தில் ஸ்ரீ ருத்ரமாதேவி எழுந்தருளி ஈசனின் திருமார்பு மீது தனது பாதத்தை வைத்தபடி அருள் பாலிக்கிறார் அம்பிகைக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி தங்க ஒட்டியானத்துடன் ஹாரம் காதணிகளுடன் கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் மூலஸ்தானத்தில் சுயம்புவாக அருளும் அம்பிகைக்கு முகக்கவசம் வைத்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது அர்ச்சகர் அருள்மிகு ருத்ரமாதேவிக்கு ஆரத்தி காண்பித்ததும் கோவில் வளாகத்தில் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து அமர்ந்திருந்த பெண்கள் பூஜைகளை துவக்கினர் முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர் பிறகு தீபங்கள் ஏற்றி போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்தனர் மூலவருக்கும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்கும அர்ச்சனை நடைபெற்றது நிறைவாக அருள்மிகு ருத்ரமாதேவிக்கு ஆரத்தி காண்பித்ததும் பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி அம்மனை வழிபட்டனர் மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள் காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தங்கரத புறப்பாடு சென்னை மேற்கு சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோவில் கருடசேவை சேவை பெரிய திருவடி மீது அமர்ந்து காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாள் விருதுநகர் திருச்சுழி அருள்மிகு திருமேனிநாதர் கோவில் ஆடி தபசு திருவிழா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் திருச்சி உறையூர் பஞ்சவரணேஸ்வரர் கோவில் ஆடி உற்சவம் உதங்க மகரிஷிக்கு அம்பிகையுடன் காட்சி கொடுத்த ஐவண்ண பெருமாள் ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன ஓம் நம்ம வெங்கடேசாயன் प्रयच्छयच्छ